சுந்தர்பன் காடு இருக்கு இல்லைங்க, வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டு, அந்த காட்டுக்குள்ளார தான் நான் இருக்கிறேன். சுற்றி முத்தி பாருங்கள், செம்மையான அடர்ந்த காடு, சதுப்பு நில காட்டுலேயே உலகத்திலே ரொம்ப டேஞ்சரான ஒரு காடு. இப்போது இதுக்குள்ளார போய் தான் நான் தேன் எடுக்க போகிறேன் அப்படின்னு மட்டும் நினச்சிடாதீங்க. நம்மளை ஒருத்தர் நல்லா வச்சு செஞ்சிட்டாரு, ஸோ அதுக்குள்ளார நம்ம போய் எடுக்கலை. அவரை பற்றி என்னுடைய ஆதங்கத்தெல்லாம் சொல்லிவிட்டு இந்த போஸ்ட் நான் முடிச்சுக்க போகிறேன். ஆனால் இது எவ்வளோ இன்டீரியரான ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இருக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் பாருங்கள். பைக்கை சுற்றி காமிங்க, சரியான இன்டீரியர் ஃபாரஸ்ட்டு. இந்த காட்டுக்குள்ளார இருந்து தான் தேன் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்டு வந்தார், ஆனால் நம்மளை வச்சு செஞ்சிட்டாரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிற மாதிரி பாவனையோட கொஞ்சம் திட்டிக்க போகிறேன். என் முகம் பார்த்தீங்கன்னா அவரை ரொம்ப புகழ்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் திட்டி திட்டி அவரை பற்றி பேச போகிறேன். ஸோ ஓகேவா, அவர் தான் யார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, கம்மிங். ஸோ இவர் தான் நம்மளை கூப்பிட்டு வந்து வச்சு ஏமாத்தினவர். என்னென்னா, இவர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ் ஃபுல்லாகவுமே வந்து நம்ம நிறைய தேன் எடுத்துட்டு இருக்கிறோம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி காட்டுக்குள்ளாரியே பூந்து தேன் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ காமிச்சார். இதை பார்த்துட்டு நானுமே வந்து செம்மடா, நம்மளை மாதிரியே போய் தேனை டைரெக்டாக எடுத்து கொடுக்க போறாரா அப்படின்னு சொல்லி தான் நானும் வந்தேன். ஆக்சுவலாக வந்து நல்லா வச்சு செஞ்சிட்டாரு. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒரு ஆண்டர்ப்ரனல் திங்கிங் இருக்கக்கூடிய ஒரு ஏமாத்துக்காரர். ஏன்னா இப்போ கூப்பிட்டாரு, கூப்பிட்டு கூட்டிகிட்டு இங்கே சுந்தர்பன்ஸ்குள்ளார எல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இதுதான் சுந்தர்பன்ஸ் அப்படின்ற மாதிரி காமிச்சிட்டு இப்போ நம்மளை கூப்பிட்டு போகிறாரு. நாம் ஆக்சுவலாக கேட்டது 100% பியோரான தேன் நாங்கள் எடுக்கிற மாதிரியே எனக்கு எடுத்துக்கூடா அப்படின்னு தான் நம்ம கேட்டிருந்தோம். கலிசா ஹனி அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட தேன் இருக்குதுங்க, அது நல்ல மருத்துவ குணம் வாய்ந்தது. டேஸ்ட்லாம் பெருசாக இருக்காது, ஆனால் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த தேன் அது. அந்த குறிப்பிட்ட தேன் சுந்தர்பன்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. ஒன்லி சுந்தர்பன்ஸ், வேறு எங்கேயுமே கிடைக்காது. அந்த தேனை இதுக்குள்ளே பூந்து தான் போய் எடுக்கணும் சொன்னோம். ஆக்சுவலாக அண்ணன் வந்து சொல்கிறப்ப நான் நம்பிட்டேன். ஆக்சுவலாக அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து 20,000 டன் வரைக்குமே சுந்தர்பன்ஸில் இருந்து தேன் எடுக்கிறதா சொல்லி ஒரு உருட்டு உருட்டுனாப்புல எனக்கு. அதுக்கப்புறம் கூட எனக்கு வந்து பெருசாக ஸ்ட்ரைக் ஆகலை. எப்படி 20,000 டன் கிடைக்கும்? ஓகே, 20,000 டன் கிடைக்கும், 20,000 டன்ஸ் இஸ் டேக்கன் ரைட் throughout 20 or 24 sometimes we collected not 20 tons okay 20,000 tons yeah throughout the year how much you are dealing? I am dealing on 200 tons. 200 tons yeah pindada pa dubai la the pura pele inge vantaanga ottame the pura inge vanta pura kambi ketta anupi irukku kambi mutham super ah irukku என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஓகே, எவ்ரி இயர் மந்த்லி எவ்ரி இயர் ஓகே. ஸோ இவர் வந்து 200 டன் தேனை வந்து இவர் மட்டும் டீல் பண்ணுறாரு. 20,000 டன்னை வந்து எடுக்கிறேன்னு சொன்னப்பவே நான் கெஸ் பண்ணியிருக்கணும். பட் ஆனால் வந்து என்னால் கெஸ்ஸே பண்ண முடியல, யோசிச்சே பார்க்க முடியல, கான்ட் திங்க். அந்த அளவுக்கு ஒரு பெரிய உருட்டை ஊட்டிட்டாப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இப்போ நாம் என்ன கேட்டோன்னா, ஒரு நூறு கிலோ எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம். ஒரே ஒரு கூடு தேன் எனக்கு வந்து எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டிருந்தோம். ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாருன்னா, முடியும் முடியாதுன்னு சொல்லியிருக்கணும். ஆனால் அவர் அண்ணன் வந்து நம்மளை வச்சு செஞ்சிருக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ, தேங்க்யூ, நல்லா எனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்ததுக்கு. கடைசியாக ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறாங்க, என்னென்னா சுந்தர்பன்ஸ் தேன் நமக்கு கிடைக்கவில்லை. ஏன் அப்படின்னு சொன்னால், உண்மையாக சும்மா லேபிளில் சுந்தர்பன்ஸ்னு போட்டுக்கலாம், 200 ரூபாய்க்கு 300 ரூபாய்க்குலாம் தர மாதிரிலாம் போட்டு இன்றைக்கி வந்துட்டு இருக்கு. நாங்கள் அசலாக உண்மையாக ஒரு தேனுனா அந்த தேனை தான் தரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். அதனால் வந்து இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நாங்கள் நம்பி வந்தது எங்களுடைய ரொம்ப பெரிய தப்பு. ஏன்னா நாங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக வந்துட்டோம். நாங்கள் ஒரு எங்களுடைய சாதாரணமாக ஒரு காட்டுக்குள்ளே போய் தேன் எடுக்கிறதே வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஆனால் அதை விட 20-20 times ரிஸ்க் இருக்கக்கூடிய ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளார வந்து எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ கஷ்டமான வேலை. அதுக்கு வந்து இங்கே வந்து 3 ஆபத்து இருக்குது. ஒன்று வந்து ராஜநாகம் கிங் கோப்ரா, 2வது வந்து டைகர் புலி, 3வது வந்து சால்ட் குரோக்கடைல். இது 3ல ரொம்ப டேஞ்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சால்ட் வாட்டர் குரோக்கடைல் தான் ரொம்ப டேஞ்சர். நாங்கள் இதுக்கெல்லாம் பிளான் பண்ணிட்டு வந்தோம். உள்ளே போகும்போது ஏதாவது இந்த மாதிரி ஆபத்தெல்லாம் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்லாம் வந்தோம்.
பார்த்தா அவர் ஒரு ஒரே ஒரு சொட்டு தேன் கூட அவர் எடுத்து தரல. டே ஏன்டா, தேங்க் யூ ப்ரோ. என்னன்னா டே நான் வந்து எவ்ரி இயர் வி பாஸ்ட் 20 men. ஓகே டைகர் இன் டைகர் அட்டாக். ஓகே அவன சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேக்க போறா வர நிறுத்துற அவன கொஞ்சம் பொய் சொல்லக்கூடிய ஆளு. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் வந்து ஈது பெருநாள்லாம் விட்டுட்டு பாப்பாவோட 7 வயசு குழந்தை பாப்பா அதோட பர்த்டேவையும் நான் விட்டுட்டு, அது என்னை விட்டுட்டு இருக்கவே இருக்காது. இந்த நாய் சொல்றதை நம்பி நான் வந்து என் நாய் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா சரியான ஏமாற்றுறான். இது எதுக்காக வந்தேன்னா, வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் ஹனியில் இது ஒன்றுங்க, வேர்ல்ட்ஸ் ரேரஸ்ட் ஹனியில் ஒன்று. நிறைய பேர்த்துக்கு ஒரு ஹெல்தியான லைஃப்பை தரக்கூடிய தேனில் இது ஒன்று, கலிசா தேன், கலிசா ஹனி. இந்த ஹனியை வந்து கொடுக்கணும் அப்படின்றக்காக தான் நான் வந்து உண்மையாலுமே அந்த சாக்ரிஃபைஸ்லாம் பண்ணி நான் வந்தேன். உண்மையாக எனக்கோட எனக்கு இன்னும் என்ன ஒரு கில்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, ரஃபீக் பாய் என் கூட வந்தார். ஏன்னா அவரும் ஈது பெருநாளை விட்டுட்டு இங்கே வந்து நாங்கள் ஈது தொழுகை தொழுதுட்டு 15 நாள் அவரில் யாருக்குமே கொடுக்க மாட்டாருங்க. ஒரு காசுக்காக தான் கொடுக்குறாரு. அவரை வந்து கூட்டிகிட்டு போவாங்க, ஆனால் அவர் யாருக்காகவுமே போக மாட்டார். எனக்காக வந்தார் ஒரு காஸ். இந்த மாதிரி ஒரு தேனை போய் எடுக்க போகிறாங்க அப்படின்றதுக்காக வந்தார். இவ்வளோ உயிர் பணையை வச்சுமே எடுக்கிறதுக்கு தயாராக இருந்தோம் நாங்கள். ஆனால் வந்து பாருங்கள், காட்டையெல்லாம் நம்பலாம், இவனை மாதிரி ஆளுங்களை நம்பக்கூடாது இந்த மாதிரி நாய்ங்களை. ஆனால் நாங்கள் ஆக்சுவலாக வந்து சாத்கிராங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த சாத்கிராவுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் ரீஜன்ஸ் ஆஃப் சுந்தர்பன்ஸில் வந்து தேன் எடுத்துறதுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அவன்கிட்ட போய் நான் எப்படியாவது பிடிச்சிருவேன்னு நினைக்கிறேன். அவங்க எடுத்தும் கொடுத்தாங்க, 2 கிலோ தேன் எடுத்தும் கொடுத்தாங்க. ஆக்சுவலாக வந்து அது தேன் தான், அது என்ன சுத்தமான காட்டு தேன் தான். அது வந்து என்னால் உணர முடிஞ்சுது அந்த 2 கிலோ தேனுமே. ஆனால் எனக்கு எடுத்துக்காங்க கலிசா தேன்னாங்கிறத எனக்கு எடுத்துக்காங்க அப்படிங்கிறத சொல்லி நான் பேசி வச்சுருக்கேன். போய் அதை எப்படியாவது தூக்கிட முடியுமான்னு பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா சுந்தர்பன்ஸ் காட்டு தேன் இல்லை. ஓகே, எதுவும் அப்புறம் மாமன் பிடிச்சி திட்டலான்னு தான் நான் இந்த வீடியோவே பண்ணேன். மாமே டயர்ட் ஆயிடுச்சு திட்டு வந்ததில்ல, அதனால் நான் இதோட இந்த வீடியோவை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இந்த பக்கம் சுந்தர்பன்ஸ் தேன் இப்போதைக்கு இல்லை. நன்றி. ஆக்சுவலாக இந்த தேனை எடுக்கணும்னா இங்கேருந்து 6 கிலோமீட்டர் போகணும். இங்கேருந்து 6-7 கிலோமீட்டர் வரைக்கும் நல்லா டீப் ஃபாரஸ்ட்லேயே போகணும். இந்த மாதிரி சதுப்பு நிலத்தில் இறங்கி போகணும். இந்த காட்டினுடைய தன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எவ்ரி 6 ஹவர்ஸ் தண்ணி ரைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அடுத்த 6 ஹவர்ஸ் தண்ணி வந்து கீழே இறங்கிடும். அதான் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈரமாக இருக்குது பாருங்கள். ஏன்னா 6 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே தண்ணி இருந்துச்சு. அப்புறம் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி இறங்கிடும். மறுபடியும் 6 மணி நேரத்துக்கு அப்புறம் தண்ணி ஏறும். இதுதான் இதனுடைய நிலைமை. இதுக்கு தான் இங்கே வந்து தேன் எடுத்தோம்னு சொன்னால் இந்த ஆபத்து இருக்குதுன்னு தான் நாங்கள் ரொம்ப பயந்தோம். ஏன்னா தேன் உள்ளே எடுத்துகிட்டு இருக்க ஒரு முதல்ல வந்துச்சுன்னு சொன்னால் நமக்கு நம்மளால் வந்து 6 அடிக்கு தண்ணி ஏறினதுக்கப்புறம் நம்ம நெஞ்சு வரைக்கும் தண்ணி இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல இதெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் தூக்கிட்டு போயிடும். இந்த பயத்தினால தான் நாங்கள் வந்து இங்கே வர்றதுக்கு ரொம்ப பயந்தோம். அந்த ரிஸ்கையும் எடுத்து வர்றதுக்கு நாங்கள் வந்து தயாராக இருந்தோம். இங்கே பாருங்கள் ஈரமாக இருக்குது பாருங்கள். ஸோ அவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு, இவ்வளோ தூரம் வரைக்கும் தண்ணி இருந்திருக்கு, அதுக்கப்புறம் இறங்கியிருக்கு, ஃபுல்லாகவே இறங்கியிருக்குது. 6 ஹவர்ஸ் ஒன்ஸு இது நடந்துக்கிட்டே இருக்கும். ஆனாலுமே நம்ம லக்கு, இதுக்குள்ளே நம்மளால் தேன் எடுக்க முடியல. ஏன்னா நம்ம நம்பி வந்த ஆள் சரியில்லை, ட்ரைப்ஸ் கிடைக்கல, அதில் நான் 1008 காரணம் சொல்கிறேன். ஆனால் இதுக்குள்ளே தேனை எடுத்து காமி, அதுக்கப்புறம் உன்ட தேன் வாங்குறதுலாம் எனக்கு தேனே வேணாடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். ஓகே தேங்க்யூ ப்ரோ, பாய். இவரை கூப்பிட்டு வச்சு எல்லாரும் முன்னாடியும் இப்படி திட்டணும் அவர் புரியாத மாதிரிங்கிறதெல்லாம் உண்மையாலுமே என்னுடைய நோக்கம் இல்லைங்க. ஆனால் சரியான ஆதங்கம், ஏன்னா இவர்கிட்ட முதல்லையே கன்ஃபார்ம் பண்ணி தான் நாங்கள் இங்கே வந்தோம். 6 மாசமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த சுந்தர்பன்ஸ் தேனை நேரில் எடுத்து தருவீங்களா, நேரில் தான் வந்து எடுத்து தருவீங்களான்னு 1000 தடவை கேட்டிருப்போம். அப்பவுமே இவர் ப்ராமிஸ் பண்ணது எல்லாமே, ஆமாம் நம்ம நேரில் தான் போய் எடுக்க போகிறோம், அந்த தேனை நீங்கள் அப்படியே கொண்டு வரலான்னு சொல்லி தான் கூப்பிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் இங்கே வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அதை டைல்யூட் பண்ணி, இல்லை இங்கே போகிறதுல ஒரு ப்ராப்ளம் இருக்கும் போல தெரியுது, இல்லை இந்த இடத்துல நம்ம போய் பார்க்கலாம் எடுக்க முடியாத மாதிரி தெரியுதுன்னு சொல்லி மலுப்பிட்டே இருந்தார். சரி என்ன தான் பண்ணுறாரு, ஒரு அளவுக்காவது 1 கூடு 2 கூடாவது எடுத்து காமிச்சு அதை நம்மளை டேஸ்ட் பண்ண வச்சுருவாரு, அதை பேஸ் பண்ணி இவர் கொடுக்குற தேனை கூட வாங்கலாமான்லாம் யோசித்தோம். அந்த சுவையில் தான் இருந்ததுன்னு சொன்னால் சரி இது எடுத்து கூட வச்சிருக்கலாம்லன்னு அதையுமே வீடியோவில் சொல்லி பண்ணிக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இவர் கடைசியாக நடந்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, இவருக்கு முதல்ல இந்த காட்டில் போய் தேன் எடுக்கிறதுக்கான எந்த ஆக்சஸுமே இல்லை, அதுக்கான எந்த மக்களோடவுமே பழக்கமுமே இல்லை. சுந்தர்பன்ஸில் தேன் எப்படி எடுக்கப்படுது அப்படிங்கிற நாலேஜ் எல்லாமே மற்ற வகையில் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்புறம் தான் புரிஞ்சுது இந்த ஆள் ஒரு ஸ்கேம்ஸ்டர், பண்ணத்தேனுமே நிறையா வச்சிருப்பார் போல இருக்குது. ஏதோ ஒன்று சொல்லி நம்மக்கிட்ட சும்மா தேனை தள்ளு விடலாம்,
இதுதான் சுந்தர்பன்ஸ்னு காமிச்சு தேனை தள்ளுவலாங்கிறக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. கம்பல்சரி நாங்கள் எக்ஸ்ட்ராக்ஷன் பார்த்துட்டு தான் பண்ணுவோன்னதுமே இவருக்கு முகமே இல்லை. ஆனால் இதுக்காக நாங்கள் எடுத்த சிரமம் இருக்கு பார்த்தீங்களா, இவரை நம்பி வந்து எடுத்த சிரமம், அதுதான் உண்மையாலுமே ரொம்ப ஆதங்கப்படுத்திடுச்சு. அதனால தான் இந்த ஆதங்கத்தில் இந்த வீடியோவே நான் பண்ணேன். இல்லைன்னா இவனையெல்லாம் ஏன் நான் திட்டிட்டு இருக்க போகிறேன், விட்டுட்டு கிளம்பியிருப்பேன். ஏமாத்தக்கூடியவங்க இருக்காங்கல்ல, அவங்க கூட நான் ஒரு கேட்டகரியில் சேர்த்திடுவாங்க, அவங்கள்ட்ட இருந்து ஒதுங்கிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பொறுப்பு இல்லாமல் இன்னொருத்தருக்கு ஏற்படக்கூடிய சிரமத்தை பற்றி கொஞ்சம் கூட நினைக்காமல் ஒரு சிரமம் கொடுக்குறாங்கல்ல, இவங்களை கண்டாலே எனக்கு ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி நபர்கிட்ட நம்ம இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. என்னை எதுக்கு இதுக்காக வர வைக்கணும், 6 மாதமாக ஃபாலோ பண்ணி டிக்கெட்டை புக் பண்ண வச்சு இங்கே ரூமு புக் பண்ணி இன்னொரு நபரை கூட்டிகிட்டு வந்து பல வேலைகளை விட்டுட்டு இதை தான் செய்ய போகிறேன்னு முன்னாடியே சொல்லியிருந்தா நான் வந்தே இருக்க மாட்டேன். ஆனால் அவர் சொன்னது வேற, ப்ராமிஸ் பண்ணது வேற, கடைசியாக நடந்துக்கிட்டது வேற, இதை பேஸ் பண்ணி பில்டப்லாம் கொடுத்து இவர்கிட்ட ஏதோ ஒரு தேன் எடுத்து வச்சிருக்காரு, அதையெல்லாம் நம்ம வாங்கிட்டு போக சொல்லி சொல்கிறாரு. கடைசியாக வரும்போது ட்ரூலி டிசப்பாயின்ட் எங்களுக்கு இதில் ரொம்ப ரொம்ப ஏமாற்றம், நீங்கள் இப்படி நடந்துருக்கக்கூடாதுன்னு அவர்கிட்ட தெரிவிச்சுட்டு தான் நான் வந்தேன். கிளம்பும் போதுமே அந்த நபர்கிட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு தான் வந்தேன், உண்மையாலுமே தேனை இயற்கையாக எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எப்படி எடுக்கிறதுங்கிறத நீ வந்து எங்கள்கிட்ட கற்றுக்கோன்னு சொல்லி இந்தியாவுக்கு வர சொல்லிட்டு வந்தேன். இந்த சுந்தர்பன்ஸ் காட்டுக்குள்ளார உயிரை பணைய வைத்து எடுக்கப்படக்கூடிய தேன் இருக்குல்ல, இந்த தேனை எடுக்கிறாங்கல்ல அவங்களே நம்ம ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணோம். இந்த மாதிரி நபர்லாம் உள்ளே நுழைஞ்சிட்டு இதை வந்து ஃபேக் பண்ணும்போது உண்மையாலுமே கோவம் வந்துச்சு. அதனால தான் இவரை வச்சு இந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணேன். நன்றிங்க.